வணக்கம். நம்முடைய காவேரி நியூஸ் சேனல் வணக்கம் ஊராட்சி என்ற நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி வாயிலாக களப்பணியாற்றுபவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் கீழகடம்பூர் ஊராட்சி தலைவர் சரிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கிறது. வணக்கம். என் பெயர் சரிதா சுரேஷ். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமல்லார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழகடம்பூர் ஊராட்சி கடலூர் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் நான். இதற்கு காரணம் எனக்கு வாக்களித்த என் கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் பதவியேற்ற பொழுது கொரோனா என்ற கொடிய நோயினால் நம் உலகமே பாதிப்படைந்தது. இந்த கொடிய நேரத்திலே முதலமைச்சர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தும்படி நான் எனது ஊராட்சியில் ஒரு விழிப்புணர்வு குழுவை ஏற்படுத்தினேன். இந்த கொரோனா காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரலே மாவட்ட ஆட்சியர் துணையோடு மாவட்ட ஆட்சியர் ஊக்கத்தினாலும் எங்கள் கிராமத்தை ஒரு கொரோனாவிற்காக ஒரு சுகாதார குழுவை ஏற்படுத்தினேன். இந்த கொரோனா காலத்தில் எங்கள் கிராமத்தில் எனக்கு துணையாக நின்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் அவர்களுக்கு ஊராட்சி சார்பாக மிகவும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் என்னோடு துணை நின்று செயல்பட்ட தெரு தெருவாக சென்று தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடர், கிருமி நாசினி தெளித்து தூய்மை பணியாளர்களுக்கும் தெளித்த தூய்மை பணியாளர்கள், சுகாதார செவிலியர்கள் மற்றும் பணிதள பொறுப்பாளர்கள், ஊராட்சிக்கு துணையாக நின்று செயல்படும் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் இந்த கோயிலே நன்றியை தெரிவித்துக் குறிப்பாக மருத்துவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோம். ஓஹெச்டி ஆப்ரேட்டர்கள் அதாவது 14 நாளுக்கு ஒரு முறை குளோரினேஷன் பண்ணி நீரை சுகாதாரமாக கொடுத்த வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் எனக்கு பக்கபலமாக துணை நின்று செய்த எனது கணவர் சுரேஷ் அவர்களால் தொண்டு நிறுவனங்கள் எனது கணவர் மூலமாக முக்கிய பெருமுகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இவர்களுடன் இணைந்து சிறந்து செயல்பட்டார், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் திருவாற்று கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி மணிமேகலை சுவாமிநாதன். எங்கள் கிராமம் ஒரு அழகான கிராமம். இந்த அழகான கிராமத்தில் நோய் இல்லாத ஒரு கிராமமாக, சுகாதாரம் நிறைந்த கிராமமாக மாற்ற பெருமுயற்சி எடுத்து அனைத்து பணியாளர்களையும் பங்கெடுக்க வைத்து சென்ற கொரோனா பீரியடப்ப 2020-21 அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி 100% நாங்கள் கவர் பண்ணி தடுப்பூசி போட்டு அதுக்கான சுகாதார அமைச்சர் மூலம் அதற்கான அவார்டையும் நான் பெற்றேன் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனது லட்சியம் என்னன்னா என்னோட கிராம மக்கள் யாருமே கிராமம் வந்து குடிசை வீடாக இருக்கக்கூடாது. இப்படி ஊராட்சியில் உள்ள குடிசை வீடாகத்தையும் கட்டுவதற்கான கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்காக மெட்டல் ஒர்க் 1 கிலோமீட்டர் தூரத்தில் செய்யப்படுகிறது. மணவாய்க்காலில் 1 கிலோமீட்டர் அளவுக்கு மெட்டல் ரோடு, 15வது குழு மானியத்தில் 3 வார்டுகளில் ட்ரைனேஜ் சிறுபாலத்துடன் சேர்ந்து ட்ரைனேஜ் கட்டப்பட்டுள்ளது. ஜேஜேஎம் ஜல்ஜீவன் யோஜனா திட்டத்தின் கீழ் 90 விழுக்காடு அனைவருக்கும் குடிநீர் பராமரிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குளம் தூர்வாரப்பட்டுள்ளது. தானிய களம் போடப்பட்டுள்ளது. சிங்க சாலை போடப்பட்டுள்ளது. தூர்வாராய்ச்சி திட்டத்தின் கீழ் நர்சரி கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது. நர்சரி கார்டன் எனது ஊராட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் அதாவது செக்ரட்டரி ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸ்,
ஊராட்சி மன்ற தலைவர் மூணும் இணைந்து ஒரே கட்டிடமாக நடைமுறையில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். 15 நிதிக்குழு மானியத்தில் OHT வாட்டர் டேங்க் கட்டப்பட்டுள்ளது. பழமையாக இருந்த நூலகம் புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் எனது ஊராட்சியில் MGNRDS திட்டத்தின் கீழ் 100 வேலை திட்டத்தில் சம்பள சான்று பயனாளிகளுக்கும் சம்பள சான்றுடன் ஊதிய தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் மக்களுக்கான குடிநீர், மின்சாரம், 100 வேலை திட்டம் இவை அனைத்துமே சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது 100%. சங்க காலத்தில் நமது நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட நமது நாடு, நாங்களே குடியிருக்கும் கிராமம் கீழகடம்பூர் கிராமம் சோழ மன்னர்களால் ஆளப்பட்ட கிராமம், அதாவது ஒரு அங்கமாக திகழ்கிறது. இந்த சோழ மன்னர் ஆளப்பட்ட இந்த கிராமத்தில் கடம்பூர் மாளிகை, அதாவது சங்க இலக்கியத்தில் கல்கியால் எழுதப்பட்ட பொன்னியின் செல்வன் இலக்கியத்தில் கடம்பூர் மாளிகை அமையப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிறப்பான மகிழ்ச்சியான கிராமம் என்பது கீழகடம்பூர் கிராமம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இந்த ஊராட்சியில் என்னை ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். உங்களது ஊராட்சியில் குடிசை இல்லா வீடாக மாற்றுவதற்கான லட்சியத்தோடு நான் செயல்பட்டு வருகிறேன். அடுத்தபடியாக PMA ஆவாஸ் பிளஸ் வீடுகள் சிறப்பாக 90 விழுக்காடு நான் முழுமையாக மக்களோடு மக்களாக சேர்ந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி 90 விழுக்காடு எனது பணியை சிறப்பாக வீடு கட்டும் பணியை சிறப்பாக முடித்து வருகிறேன் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு கௌரவித்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்ஃபு கேஸ்டால் மொபைல் சர்வோ அனைத்து ஆயில்களும் சில்லறை விலையிலே மொத்த விலைக்கு கிடைக்கும். பாலாஜி ஆயில் அண்ட் ஃபிளாஷ் வடலூர் கும்பகோணம் மெயின் ரோட் நம்பர் 8 செல் நம்பர் 7373-22-34-57. எனது திட்டப்பணியை நடைமுறைப்படுத்த எனக்கு உறுதுணையாக இருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஓவர்சீஸ் மற்றும் செயலாளர், எந்த கிராம துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், இணை பொறியாளர் மற்றும் துணை பொறியாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பங்கபலமாக இருந்து கூடுதல் ஆட்சியர் அவர்கள் துணையோடும் எந்த கிராமத்தின் திட்டப்பணியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய கொடியை ஏற்ற பக்கபலமாக துணையாக இருந்த என் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சியில் பணிபுரியும் பணிதள பொறுப்பாளர்கள், செயலாளர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.